அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நாம் பார்க்க இருப்பது உலகின் கோடீஸ்வர கடவுள் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில் தயிர் சாதம் படையல். காரணம் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்ய தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேர்கின்றனர். திருப்பதி ஆலயம், அதன் வழிபாடு, உண்டியல் வசூல், பூஜை முறைகள், சரித்திர சம்பவங்கள் அனைத்தும் அதிசய நிகழ்வுகளாக இருக்கின்றன. திருப்பதி மலையில் வாழும் சீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழுமலையான் என்று அழைக்கிறார்கள். ஏழுமலை மீது வாசம் செய்யும் பெருமாளுக்கு அணிவிக்கும் ஆபரணங்களை பற்றியும் சேவைகள், ஏழுமலையானுக்கு பிடித்தமான நைவேத்தியம் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். திருப்பதி மலையில் வாழும் சீனிவாச பெருமாளை அனைவரும் ஏழுமலையான் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், வெங்கடாசலபதி என்று பல பெயர்கள் கொண்ட திருமலை நாதனுக்கு ஏழுமலையான் என்று பெயர் வர காரணம் தெரியுமா? ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஏழு மலைகள் உள்ளது. ஒவ்வொரு மலையின் பெயரிலும் ஒரு அர்த்தம் உள்ளது. ஏழு மலைகளை கொண்டுள்ளதால் ஏழுமலையான் என்று அனைவரும் அன்புடன் அழைக்கின்றனர். அந்த ஏழு மலைகளை பற்றியும் ஏழுமலையானுக்கு அணிவிக்கும் ஆபரணங்களை பற்றியும் தெரிந்து கொள்வோம். ஏழுமலையான் திருவுருவச்சிலைக்கு 365 நாளும் பச்சை கற்பூரம் சார்த்துகிறார்கள். ஏழுமலையான் திருமேனியில் ஒளிப்பட்ட இடமே தெரியாது. ஏழுமலையான் விக்கிரகத்தில் நெட்டிச் சுட்டி, காத்தணிகள், புருவங்கள், நாகாபரணங்கள் எல்லாம் நகைக்கு பாலிஷ் போட்டது போல் பளபளப்பாகிருக்கின்றன. அபிஷேகத்தின் போது ஏழுமலையான் தனது மூன்றாவது கண்ணை திறக்கிறார் என்ற ஐதீகம் உள்ளது. ஏழுமலையானின் ஸ்தல விருட்சம் புளிய மரம் ஆகும். ஏழுமலையான் திருவுருவச்சிலை எப்போதும் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தில் இருக்கிறது. திருமலை 3000 அடி உயரத்தில் உள்ள குளிர்பிரதேசம். அதிகாலை 4 மணிக்கு குளிர்ந்த நீர், பால் மற்றும் திரவியங்களால் அபிஷேகம் செய்கிறார்கள். ஆனால் அபிஷேகம் முடிந்தவுடன் ஏழுமலையானுக்கு வியர்க்கிறது. பீதாம்பரத்தால் வியர்வையை ஒற்றி எடுக்கிறார்கள். வியாழக்கிழமை அபிஷேகத்திற்கு முன்னதாக நகைகளை கழற்றும் போது ஆபரணங்கள் எல்லாம் சூடாக கொதிக்கின்றன. வேம் என்றால் பாவம், கட்ட என்றால் நாசமடைதல். பாவங்களை போக்கும் மலை என்பதால் இந்த மலைக்கு வேங்கட மலை என்று பெயர். இம்மலையில் வெங்கடாசலபதியாக ஸ்ரீனிவாசன் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார். பெருமாளின் அவதாரத்திற்காக ஆதிசேஷன் மலையாக வந்தார். அவதாரத்திற்காக வந்த ஆதிசேஷன் பெயரால் சேஷமலை என்று அழைக்கப்படுகிறது. வேதங்கள் அனைத்தும் இங்கு மலை வடிவில் தங்கி எம்பெருமானை பூஜித்தன. எனவே இது வேத மலை என்று அழைக்கப்படுகிறது. சுவாமியை வணங்க வந்த கருடாழ்வார் வைகுண்டத்திலிருந்து ஏழுமலையை எடுத்து வந்தார். அதனால் இந்த மலை கருட மலை என பெயர் பெற்றது. விருஷபன் என்ற அசுரன் சுவாமியை வணங்கி மோட்சம் பெற்றதால் இம்மலைக்கு விருஷப மலை என பெயர் வந்தது. ஆஞ்சநேயரின் தாய் அஞ்சனை தனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆதிவராகரை வேண்டி தவமிருந்தாள். அதன் பயனாக ஆஞ்சநேயரை பெற்றாள். இவளது பெயரில் ஏற்பட்ட மலை அஞ்சன மலை எனப்படுகிறது. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் இடையே போட்டி ஏற்பட்ட போது மகாவிஷ்ணு நடுவராக இருந்தார். இருவரும் பலத்தில் சமமானவர்கள் என்று தீர்ப்பளித்தார். இதனால் வாயுவும் ஆதிசேஷனும் ஆனந்தம் அடைந்தனர். இதன் காரணமாக இந்த மலைக்கு ஆனந்த மலை என்று பெயர் வந்தது. இந்த ஏழுமலைகளின் காரணமாக திருப்பதி வெங்கடாசலபதிக்கு ஏழுமலையான் என்று பெயர் வந்தது. ஏழுமலையானின் நகைகளின் மதிப்பு 0.0000 கோடி ரூபாய். இவருயை நகைகளை வைத்துக் கொள்ள இடம் இடமும் இல்லை, சாத்துவதற்கு நேரமும் இல்லை. அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை உபரியாக உள்ள நகைகளை செய்தித்தாட்களில் விளம்பரப்படுத்தி ஏலம் விடுகிறார்கள். 11. ஏழுமலையானின் சாளக்கிராம தங்கமாலை 12 கிலோ எடை. இதை சாத்துவதற்கு 3 அர்ச்சகர்கள் தேவை. சூரிய கட்டாரி 5 கிலோ எடை. பாதக்கவசம் 375 கிலோ. கோவிலில் இருக்கும் ஒற்றைக்கல் நீளம் உலகில் யாரிடமும் கிடையாது. இதன் மதிப்பு 0.00 கோடி ரூபாய். தலைக்கு கிரீடம், சங்கு சக்கரம், தங்க பத்ம பீடம், தங்கத்திலான திருப்பாதங்கள்.
சிறு கஜ்ஜினு புறாலு, திருப்பாதங்கள் மேலே அணியும் ஆபரணம், பாக்கடாலு, கால்களில் அணியும் ஆபரணம், காஞ்சி குணம், அரைஞான் கயிறு, நாகா வேஸ்பன உதரபந்தம், மத்தியாபரணம், சிறுகண்டல தசாவதார ரசனா, தசாவதாரம், ஸ்ரீபூ தேவி தாயார், எம்பெருமான், 18 மூர்த்திகள் சேர்ந்த அரைஞான் கயிறு, சிறிய கழுத்து மாலை, பெரிய கழுத்து மாலை, எம்பெருமான் வக்ஷஸ்தலம் வரை அணிவிக்கப்படும் மாலை, தங்க புலி நகமாலை, திருமார்பில் அணியப்படும், 5 வரிசை கோபுஹாரம், டொப்புள் கொடி பகுதியில் அணியப்படும், தங்க யக்னோபவீதம், பூநூல், 6 வரிசை கொண்ட வைரத்தினாலான பூநூல், சாதாரண பூநூல், துளசி இதழ் மாலை, கடிகஸ்த மாலை, 108 இலைகள் கொண்ட மாலை, சதுர்புஜ லட்சுமி மாலை, 108 அஷ்டோத்தர சத நாம மாலை, சஹஸ்ர நாம மாலை, 1000 காசுகளுடைய 5 வடம் மாலை, சூரிய கட்டாரி, தங்க வாழ் இடுப்பு பகுதியில் அணியும் ஆபரணம், வைகுண்ட ஹஸ்தம், வலது கை, கடி ஹஸ்தம், இடது கை, கடியாலம், கங்கணம், நாகாபரணம், பூஜ கீர்த்திகள், கர்ணபத்திரம் போன்ற ஆபரணங்கள் அணிவிக்கப்படுகின்றன. திருப்பதி திருக்கோயில் சமையல் கட்டு மிகவும் பெரியதாகும். பொங்கல், தயிர்ச்சாதம், புளிச்சாதம், சித்ரான்னம், வடை, முறுக்கு, ஜிலேபி, அதி ரசம், போளி, அப்பம், மிளகாரம், லட்டு, பாயசம், தோசை, ரவா கேசரி, பாதாம் கேசரி, முந்திரி பருப்பு கேசரி போன்றவை தினமும் பெரிய அளவில் தயார் செய்யப்படுகின்றன. ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண்சட்டி வாங்குகிறார்கள். இதில் தயிர்ச்சாதம் தவிர வேறு எந்த நைவேத்தியமும் கோவில் கற்பக்கிருகத்திற்கு குலசேகர படியை தாண்டாது. வைரம், வைட்டூரியம், தங்கப்பாத்திரங்கள் எதுவும் குலசேகர படியை தாண்டச் செல்லாது. ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண்சட்டியும் தயிர்ச்சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது போன்ற ஆன்மீக தகவலை பெற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் பார்க்கலாம்.